பாருங்க, ஒரு வயசான கப்பல், அவங்க தினம் காலையில் காஃபி எடுத்துகிட்டு வந்து அவங்க டைனிங் டேபிளில் உட்காருவாங்க. காலையில் இந்த மாதிரி அவங்களுக்கு முன்னால் பால்கனி டோர், அந்த பக்கம் இன்னொரு வீடு, அந்த வீட்டில் புதுசாக கல்யாணம் ஆகி வந்த ஒரு பெண் தினம் காலையில் துணி துவைச்சு ட்ரை பண்ண கொடியில் துணிகளை போடுவாங்களாம். இங்கேருந்து பார்க்கும் பொழுது இவங்க இந்த பால்கனி இந்த கிளாஸ் வழியாக பார்ப்பாங்க காஃபி குடிச்சிக்கிட்டு. அப்போ இந்த லேடி சொன்னாங்களாம் ஒரு நாள், பாரு அந்த புதுசாக கல்யாணம் ஆகி வந்த பொண்ணுக்கு துவைக்கவே தெரியலை, துணியெல்லாம் எவ்வளோ அழுக்காக இருக்குது. இது தினம் ஒவ்வொரு நாள் காலையிலையும் நடக்கிற ஒரு கதை. இந்த அம்மா அந்த பொண்ணை குறை சொல்லி புருஷன்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்களாம், பாரு துணி எவ்வளோ அழுக்காக இருக்குது, ஒரு பொண்ணுக்கு துணி கூட துவைக்க தெரியல, இப்படியா பண்ணுறது அப்படின்னு. அந்த ஒரு மாதம் முடிஞ்சு அந்த புது மாதம் வரும்பொழுது கணவர் என்ன பண்ணுறாராம், இந்த கண்ணாடியெல்லாம் எப்படி சுத்தம் பண்ணாராம், எல்லா கண்ணாடியும் சுத்தம் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் காஃபியோட உட்காடுறாங்களாம். பார்த்தா பளிச்சுன்னு இருந்துதான் அந்த பொண்ணு காய போடுற துணியெல்லாம் அவ்வளோ சுத்தமாக இருந்ததுதான். அப்போ தான் ரியலைஸ் பண்ணாங்களாம், அழுக்கு துணியில் இல்லை, இவங்க வீட்டு கண்ணாடியில் இருந்ததுன்னு. நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில் கூட பாருங்களேன், மற்றவங்களை பார்த்து நம்ம பல காமெண்ட்ஸ் சொல்கிறோம், அவங்கள ஜட்ஜ் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் உண்மையிலேயே குறை வந்து நம்மகிட்ட தான் இருக்கு. அதனால் முதலாவது நம்மை நாம் திருத்தி கொள்வோம். மற்றவர்களை பார்த்து விரலை இப்படி நம்ம நீட்டும் பொழுது மூன்று விரல் நம்மை நீட்டுகிறதா. அதனால் நம்ம வாழ்க்கையை நம்ம சுத்தம் செய்வோம், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவோம். ஜெபிக்கலாம். தகப்பனே, இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளில இவர்களுடைய வாழ்வில் உங்களுடைய கருவை பெருகட்டும், உங்களுடைய கரம் வெளிப்படட்டும், இவர்கள் உயரட்டும், குடும்பங்களில் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகட்டும். இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹேவ் எ கிரேட் டே.